ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசனா சீட்டு சாப்பாடு. இன்னைக்கு நம்ம ஸ்பெகேட்டி பண்ண போகிறோம். ஸோ இதுவும் ஒரு வகையான பாஸ்தா தான். வெளிநாட்டிலலாம் நூடுல்ஸ்க்கு பதிலாக இதான் சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் நூடுல்ஸ் சாப்பிடுவோம், அங்கே வந்து இதை தான் சாப்பிடுவாங்க. இது பார்க்குறக்கு சேமியா மாதிரி தான் இருக்கும். இது வந்து நான் அரை கிலோ பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் கால் கிலோ பாதியே எடுத்துக்கிடுவேன். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் கடாயில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்பெகேட்டி போட்டுடலாம். ஸ்பெகேட்டி போட்டு ஒரு 13 நிமிஷம் போல் கொதிக்க விடணும். நல்லா பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இதில் ஸ்பெகேட்டி இப்போ போட்டுட்டேன். கரெக்டாக 13 நிமிஷம் கொதிக்கணும் இது வந்து நல்லா. இது வந்து நீங்கள் உடைக்காமல் அப்படியே சேர்த்தா தான் இதுக்கே அழகு இந்த ஸ்பெகேட்டிக்கே. இப்போ வந்து இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒட்டாமல் வர்றதுக்காக. அதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இப்போ இது கொதிக்க விட்டுறலாம் கொஞ்சம் நேரம் லைட்டாக இதை கலந்து விட்டுட்டு. இது கொஞ்சம் வெந்துடட்டும், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ 13 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட ஸ்பெகேட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து நான் வடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து ஸ்பெகேட்டி வந்து அவிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 4 தக்காளி வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து 3 இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நைஸ் நைஸாக. அப்புறம் 1/4 கப் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர், வெறும் பெப்பர் சீரகம் இல்லாமல் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் டேஸ்ட்டுக்காக சோயா சாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வந்து இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். உங்களுக்கு என் வாய்ஸ் கேட்குதான்னு சொல்லுங்கள், ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக மழை பெய்யுது. ஸோ இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் இதில் தேவையான அளவு. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டிஷ்ஷு சூப்பராக வரும். இதே மாதிரி நீங்கள் பாஸ்தாக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் காஞ்சோடனே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள், நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ஸ்பெகேட்டிக்கு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை லைட்டாக கிண்டி விட்டாச்சு, இது கொஞ்சம் வதங்கிடட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருள் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ நம்ம இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி போட்டாச்சு, இப்போ இது நல்லா வதக்கிடலாம். தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் உங்கள்கிட்ட ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட தக்காளி நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் சொல்லலை, இப்போ நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பச்சை வாசனை போயிடட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் இல்லை. இப்போ நான் அது கொஞ்சம் போனதுக்கப்புறமா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுறேன். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அதெல்லாம் பிடிச்சிக்கிறோம் நம்மளுக்கு வந்து. அதுக்கப்புறமா இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம்ல. அதுக்கப்புறமா பெப்பர் ஆட் பண்ணிடலாம். பெப்பர் போட்டலாம். இப்போ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த இதெல்லாம் நல்லா. இப்போ வந்து நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்க வேணா ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் மிளகாத்தூள்ல இருக்க கலரே உங்களுக்கு வந்து இருக்கும் இதுல. நான் வந்து எக்ஸ்ட்ராவா இதை ஆட் பண்ணிருக்கேன் நல்லா கலருக்காக. இப்போ இது லைட்டா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுல மசாலா வேகறதுக்காக நான் வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன் இதுல. இப்போ லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மெதுவாகவே மிக்ஸ் பண்ணுங்க. இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
இப்போ வந்து இதில் நான் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு, அதனால தான் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து சேர்த்துட்டு இப்போ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு செகண்ட் வதங்க விடுங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு. இப்போ அடுத்து வந்து நான் கெச்சப் இதில் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து நான் ஒரு அரை கப் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இதில் இனிப்பு போடுறாங்க தான் போட்டுக்கலாம். நான் வந்து சரி போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணலாம், ஆனால் இது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், அதனால வந்து இதை ஆட் பண்ணுறோம். இப்போ இது வந்து லைட்டாக நான் வந்து கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்மளோட மசாலா பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக பார்க்குறக்கே. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பெகேட்டி ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு குத்து அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணல ஈஸியாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு பேட்சாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு வந்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பாருங்கள் இப்போ இவ்வளோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் மசாலாவோட மிக்ஸ் ஆகிரட்டும், அப்புறம் நம்ம அடுத்த பேட்ச் போட்டுடலாம். இப்போ வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நான் அடுத்த பேட்ச் போட்டேன். இப்படி நான் ஒரு 3 பேட்ச் அல்லது 4 பேட்ச் அளவுக்கு இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணால் உங்களுக்கே ஈஸியாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். தரவாக மிக்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணல. பாருங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, இப்போ செகண்ட் பேட்சும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு, சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம ஒரு மணி நேரம் கழித்து வந்து நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்கும், நல்லா மசாலாலாம் மெர்ஜ் ஆகி நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் கழித்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மல்லி இலை தூவி இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கோங்க மல்லி இலை வதங்குறக்காக. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். இந்த ஸ்பெகட்டியில் வந்து நீங்கள் முட்டை கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும், பட் நான் இன்னைக்கு வந்து ஆட் பண்ணலை. இப்போ வந்து நம்ம வந்து இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு மணி நேரம் கழிச்சு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு, சூப்பராக பார்க்குறக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே தெரிவிக்க வரும். பாய் பாய்.